பெங்களூர்லேருந்து நம்ம வரோம் பார்த்தீங்களா, மைசூர் ரோடுக்கு வந்துக்கிட்டே இருந்தேன். ரோடு என்னடா லெஃப்ட் திருப்பி போகிறானு சொல்லி லெஃப்ட்டு திரும்பி மேலே வந்துவிட்டேன், பாலத்து மேலே நிற்கிறேன் சரிங்களா. ஆனால் வண்டிங்களாம் பாருங்க, ஆப்போசிட் அப்படியே திருப்பிட்டு ரிட்டர்ன் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. வழியே இல்லை, அதுக்கு என்ன தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பாதி வண்டிங்க வந்த வண்டிங்களாம் பாதி எனக்கு முன்னாடி ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, இதில் போயிடுச்சு. மீதி பாதி வண்டி என்னடானா இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இந்த சைடு போயிடுச்சு. யாருக்கிட்ட கேட்டாலும் என்னன்றாங்க, மைசூர் எப்படிங்க போகிறது அப்படின்னா, அது தாம்பா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. ஒரு முன்னெச்சரிக்கை அங்கேயே எங்கேயாவது போர்டு கீடு வச்சுருக்கணும், எதுவுமே வைக்கல. மொத்த வண்டியும் வந்து இங்கே நின்றுச்சு, ஒன்றுமே புரியல. இப்போ ஒரு பஸ் ஒன்று வருது, அந்த பஸ்ஸுக்கிட்ட கேட்போம் என்ன பண்ணுறது அவங்களுக்கா தெரியுமான்னு சொல்லி பார்ப்போம். மொத்தமாக இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இந்த குட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டு மேலே அப்படியே ஏற்றி அந்த சைடு வந்த வழியிலே திரும்பிட்டாங்கலாம். அங்கே பாருங்கள் வந்து குமிஞ்சிருச்சு வண்டி, ஃபுல் டிராஃபிக் ஆக போகுது பாருங்கள். இப்போ எனக்கு நேரத்தில் பஸ் ஒன்று வருது கேட்போம். யாருக்கிட்ட கேட்டாலும் தெரியலன்றாங்க. பையா மைசூர் 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 ஒன்றுமே கூகுள் மேப்பில் பார்த்தா இதில் வழியே காணும், இதில் எங்கே போவாங்களோ ஒன்றுமே எனக்கு புரியல. பாருங்க பையா மைசூர் ப்ரோ மைசூர் மைசூர் பழத்தில் இறங்கிருக்கும். மைசூர் மைசூர் எனக்கும் தெரியல இந்த வழியிலையா. ஓகே ஓகே மைசூர் எனக்கு தெரியலங்க, நானும் உங்களை மாதிரி தான். ஏங்க யாருக்குமே தெரியலங்க, திரும்புறவங்க யாருக்கும். ஒரு காருக்காரர் என் முன்னாடியே வாங்க அப்படின்னாங்க, அங்கே வண்டி வேறு திரும்புறது இல்லைங்க, 12 வீலர் திருப்பவே முடியல. அதை பார்க்குறேங்க கட்டாக அவ்வளோ, ஒரு 2-3 வாட்டி தான் வண்டி ஆட்டி தான் திருப்ப வேண்டியதாக இருந்துச்சு. மொத்தமாக இதில் திரும்புகிறாங்கலாம், பாதி பேர் வந்த வழியிலே திருப்பிட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பாருங்க ரோடே இது கொடி வழி மாதிரி எதுவும் சின்னதாக இருக்குங்க, இதில் தான் போகுது எல்லாம் வண்டிங்க. எல்லா வண்டியும் போகல, பாதி வண்டியும் வந்த வழியிலே திருப்பிட்டு போயிட்டாங்க பைபாஸ்லேயே. பார்ப்போம் நமக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வண்டியும் வருது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் பிடிச்சிருக்கோம், இந்த பைபாஸ்லேருந்து 100 கிலோமீட்டர் போட்டிருக்கு மேப்பில். இது அந்த ரோடுக்கு தான் போய் சேரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஒரு முன்னெச்சரிக்கை எங்கேயோ ஒரு பேனரோ ஏதோ ஒரு ஏதோ ஒன்று வச்சுருக்கணும். நான் தான் ஏமாந்து வந்துட்டேன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கிறேன், போர்டு கீடு கவனிக்காமல் வந்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எல்லாருமே அதில் தான் வராங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மைசூர் பக்கம் வந்தாச்சு. மைசூர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 8 கிலோமீட்டருக்கு சிக்னலில் மொதல் சிக்னல் லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த கடைசியில் போயிட்டு அந்த பெட்ரோல் பங்க் எதாவது இருக்குது தான், அது பக்கத்தில் ரைட் எடுத்தோம் மார்க்கெட் இருக்குது தான், அங்கே தான் இறக்குறது. காலையில் இப்போ சரியாக 3 மணி ஆகிடுச்சு. டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே லைட்டாக சொக்கிற மாதிரி இருந்துச்சா. நைட்டு 11 மணிக்கு எடுத்தேன், நல்லா சிலுசிலுசுன்னு காற்று சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வழி நடுக்க டேக் டிவேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வழி தெரியாமல் உள்ளே வேற போயிட்டு வந்தோமா, சரி வாங்க அப்படியே போகலாம் பக்கம் மார்க்கெட் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது, இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே வந்துவிட்டேன். ஆர்எம்சி மார்க்கெட்டு மைசூர் ஆர்எம்சி மார்க்கெட் வந்தாச்சு, உள்ளே நிப்பாட்டிட்டேன். கடைக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டேன், அட்ரஸ் கண்டுபிடிச்சி. ஓகேங்க 4:30 இப்போது தூங்கினா ஒரு 1.5 மணி நேரம் தூங்குறது கரெக்டாக இருக்கும். இன்னும் கடைக்கு திறக்கலை, கண் வேறு எரியுது. தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எப்பயுமே வண்டி நிப்பாட்டக்குள்ளே டயரை செக் பண்ணிவிட்டு வண்டி நிப்பாட்டினோம்னா ஓகே, என்ன பஞ்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதுக்காக தான் ஏன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நான் தட்டி பார்த்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அது இல்லைன்னா தெரியாமலே போயிருக்கேன். அங்கே ஸ்டெப்னி எல்லாம் மாட்டிட்டு தவிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் மார்க்கெட்டுக்குள்ளே தாங்க இருக்கோம், மார்க்கெட்டுக்குள்ளே ஓரம் கொண்டு போய் நிப்பாட்டுங்க, நாங்கள் கூப்பிடும் போது எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படின்னாங்களா. சரி கொண்டு வந்து ஓரம் நிப்பாட்டிட்டோம். 4வது கட்டிங்கில் உள்ளே நுழைஞ்சோம், இப்போது அதை தாண்டி ஒரு 2 கட்டிங் தாண்டி எட்டு வந்து ஓரம் கட்டி நிப்பாட்டியிருக்கோம். லோடு இறக்கிறதுக்காக வண்டியை விட சொல்லிட்டாங்க. முன்னாடி இருக்கு கடை அந்த வெள்ளை பில்டிங்கு, வெள்ளை கலர் தான் எல்லா பில்டிங்கும். அதில் சென்டரில் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு 2 கடை ஒயிட்டில் போர்டு நேம் போர்டு இல்லாமல் அந்த கடையில் இறக்குறது.
வாயிலாம் லூஸ் பண்ணிட்டோம். மேலே பிளேவுட் வேறு இருக்குது, அந்த பெயிண்ட் ஏற்றின லோடுக்கான பிளேவுடு. நம்ம பிளாட்ஃபார்ம் உடஞ்சிட்டு இருக்குது, சரியில்லைன்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தாங்களா கமெண்டில்? அது பிளாட்ஃபார்ம் உடையலைங்க, பிளேவுட் போட்டிருந்ததுனால அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வண்டியை விட்டு நிப்பாட்டியாச்சு, தார்ப்பை அவுத்து மடித்து கட்டிடலாம் வாங்க. போதும் இந்த பிளேவுட் பார்த்தீங்கன்னா, இது பம்பாயில் தரக்கூடிய பிளேவுட். இது பெயிண்ட் லோடு ஏற்றினா அது கீழே வச்சு ஏற்றுவாங்க. பாய் ரெடியாக வச்சுக்கலாம்னா மழை கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாய் ரெடியாக வச்சுக்கலாம். வானம் மேகம் மூட்டமாக தான் இருக்குது, இப்படி இருந்துச்சுன்னா டக்குனு அப்படி விரித்து போகிறதுக்கும் சரியாக இருக்கும். மழையோட எண்ணம் என்ன தெரியுங்களா? தார் பை மடிச்சிட்டோம்னா உடனே தூரல் விழணும், தார் பை போட்டோம்னா உடனே தூரல் நிற்கணும். அதுதான் மாமூலாக எங்களுக்கு நடக்கிறது. திருப்பி இப்போ மடித்து ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, திருப்பி மழை வந்துடுச்சு, எல்லாத்தையும் விரித்து விடணும். சரி வாங்க விரித்து விட்ரலாம். லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாட்டு தீவனம், மாட்டு தீவனம் தான் ரேஜ இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மணி நேரம்லாம் ரெண்டு மணி நேரத்தில் இறக்கி கண்டிப்பாக இறக்கி முடிச்சிருவோன்னுக்குறாங்க, பார்ப்போம். இப்போ தான் கரெக்டாக ரெண்டாவது மூட்டையில் கை வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு மடிச்சு இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதை மடிச்சு மடிச்சு திருப்பி இதற்கு போட்டுட்டோம்னா திருப்பி இது விரிச்சு மடிச்சு திருப்பி மேலே தூக்கி வைக்கிறதுக்குள்ள போகும். ஏன்னா வெயிட்டா இருக்குங்களா, ஈரம் ஆயிடுச்சுன்னா வெயிட்டா இருக்கும். பாய் பார்ப்போம், இன்னும் ஒரு ரெண்டு அட்டி இருக்குள்ள இல்லை மூணு அட்டி இருக்குள்ள மற்றதையும் விரிச்சு விட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டீ கொடுக்குறாங்க இங்கே லோடு இறக்குற ஆளுங்க. ஏஜா அப்படி எட்டுமா சொல்கிறேன், முதல்ல சோறு இருக்குதோ இல்லையோ டீ இருக்கணும். ஏ மேலே தூக்கு, மேலே தூக்கு, டஸ்ட் விழுது பாரு. இந்த பிளேவுடை எடுக்கணும் வைக்கணும்னா இப்போ பெயிண்ட் லோடு ஏற்றணும்னு வைங்களேன், இதை கொண்டு போய் ஆஃபீஸில் தரணும் திருப்பி, அப்போ தான் நமக்கு ரிசீவ்டு பேலன்ஸ் வரும். இப்போ இந்த லோடு இறக்குனதுக்கப்புறம் திருப்பி தொட்டியில் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பாய் பாய் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது மொத்தமாக இறக்கி தான் மடிக்கணும். ஏன்னா அப்படி உருண்டை கட்டிச்சுன்னா அப்புறம் பெயிண்ட் ஏற்றுறதுக்கெலாம் ஒரு ஆள் தான் உள்ள விடுவாங்க, அந்த சமயத்துலலாம் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் ஒரு ஆள். அப்படியா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி வண்டி முடிஞ்சு, இன்னும் ஒரு கால்வாசி தான் இருக்குது, கிட்டத்தட்ட இன்னொரு மூணு லைன் இருக்குது, இன்னும் குயிக்காக இறக்கி முடிச்சுருவாங்க. அப்பயும் நமக்கு எந்த நேரத்தில் ஆப் வைக்கணும்னு சொல்லி தெரியாது. மழை அப்படியே மேக மூட்டமாக தான் இருக்குது, திடீர்னு துளி விழ ஆரம்பிச்சிருது. வெற்றிகரமாக விழுப்புரம் டு மைசூர் ட்ரிப் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. லோடும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அடுத்து கடைசி ரெண்டு மூட்டை முடிய போகுது, கடைசி ஒரு மூட்டை சக்சஸ் கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சுங்க. வெற்றிகரமாக லோடு இறக்கி முடிஞ்சிருச்சு. கரெக்டாக இறக்கி முடியும் போது துளி உழுது, என்ன பண்ணுறது பார்த்தீங்களா? இறக்கி முடிஞ்சதுக்கப்புறம் சம்பவம் செய்ய பார்க்குது, முடிஞ்சிருச்சு வேலை. இப்போ இந்த பிளேவுட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேவுடை தூக்கி கீழே போட்டு இப்போ இதுக்கு மேலே தாங்க கொஞ்சம் வேலை இருக்குது. இது முடிச்சுட்டு வந்துடுறேன் இருங்க. ஆடாடாடா சண்டை போடுறாங்க. பிரியாது தூக்கி போடவா பிளேவுடு, இல்லை இது மடிச்சிடலாம். ஆமாம், இதை இந்த பிளேவுட் பார்த்துட்டு தான் பிளாட்ஃபார்ம் உடஞ்சிட்டு இருக்குதுன்னு எல்லாம் நினச்சிட்டாங்க. ஆனால் உடையில நம்மளுக்கு நல்லா இருக்கு, பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்கு. லோடு இறக்கி முடிஞ்சிச்சு, பாயும் கட்டிட்டோம், பாயும் அடிச்சு மேலே தூக்கி போட்டோம். அடுத்து லோடு எங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கம் ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், வர சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. பெல் ஐக்கானை தட்டுற மாதிரி மறக்காமல் தட்டி விட்ருங்க. ஓகே, பாய்.